திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பேருந்து நிலையத்தில் மழைக்கு ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாமல் பேருந்து நிலையத்தில் மழையில் நனைந்தவாறு பயணிகள் காத்து கிடக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சரவணன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, செய்யாறு, வந்தவாசி மற்றும் போனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை ஆரணியில் பருவமழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் இந்த தொடர்பு மழையினால் மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் பள்ளி மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவாறு ஆரணி பழைய பேருந்து சாலையில் மழை நீர் காட்டாறு வெள்ளம் போல் ஓடின. இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் செல்ல பெரும் சிரமமாக அந்த மழை நீரில் கடந்து சென்றனர். மேலும் ஆரணி பழைய பேருந்து நிலையத்தில் கனமழை காரணமாக வெளியில் செல்லும் பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மழைக்கு ஒதுங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் மாணவிகள் பேருந்து நிலையத்தில் உள்ள வெளியே மழையில் நனைந்தவாறு பேருந்துக்காக காத்து கிடக்கின்றனர். பேருந்து நிலையத்தில் பயணிகள், பொதுமக்கள் அமர்வதற்கு இடமில்லாமல், முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கு இடமில்லாமல் அந்த இடங்களை பேருந்து நிலையத்தில் உள்ள கடைக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் மழைக்கு ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். தற்போது கால்களில் இருந்த மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவர் பேருந்து நிலையத்தில் அமர்வதற்கு இடமில்லாமல் மழையில் நனைந்தவாறு மழையில் நனைந்து கொண்டு தனது மாற்றுத்திறனாளி செயற்கை காலை சரி செய்து கொண்டு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இரண்டு கால்களையும் இருந்த மாற்றுத்திறனாளி அமர்வதற்கு கூட இடம் இல்லாமல் பேருந்து நிலையத்தில் வெளியே மழையில் நனைந்தவாறு அமர்ந்திருந்த நிலை தற்போது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கு காரணமாக நிலையத்தில் பேருந்து பயணிகள் அமர்வதற்கு இடத்தை கடைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் இந்த கடைகளை உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆரணி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிர்வாகத்தின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.